ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜென் டாக் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்இடி பல்ப் வெரைட்டிஸில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான ஏசி டிசி பல்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு கிளியராக பார்க்கலாம். ஏசி டிசி பல்ப், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட் பல்ப். எதனால் இந்த பல்பை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம்னா, இப்போ இருக்கிற கரண்ட் எல்இடி மார்க்கெட்டில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு மாடலும் பார்த்திங்கன்னா அது இந்த ஏசிடிசி பல்பு தான். ஏன்னா இதோடய ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரியும், கரண்ட் இருக்கும்போதும் இது எரியும், கரண்ட் இல்லாத சமயத்துலேயும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இதால் எரிய முடியும். எப்படின்னா, கரண்ட் இருக்கும்போது டைரெக்டாக 230 வோல்ட் ஏசியை எடுத்து அந்த டிரைவரில் அது டிசியாக கன்வெர்ட் பண்ணி ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி நமக்கு எல்இடிக்கு பவரை கொடுக்குது. அந்த பவரை வச்சு எல்இடி எரியுது. அதே சமயத்தில் ஏசியை டிசியை ரெக்டிஃபை பண்ணும்போது பல்புக்கு கரண்ட் கொடுத்துருக்க அதே வேளையில் அது பேட்டரியும் ஸ்டோர் பண்ணிக்குது. எப்போ கரண்ட் கட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அப்போது பேட்டரியிலேருந்து எல்இடிக்கு சப்ளை பண்ணுது. ஸோ இதே மாதிரி தான் கரண்ட் இல்லாத சமயத்துலேயும் இந்த கரண்ட் எரியுது. அதுக்கு யூஸ் பண்ணுற டிரைவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஏசி டிசி எல்இடி பல்புக்கு யூஸ் பண்ணுற டிரைவர். இந்த டிரைவரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்லாட் இருக்கும், அதில் வந்து நம்ம பேட்டரியை வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா பொருட்களுமே வந்து நார்மல் டிரைவர் மாடலில் இருக்கக்கூடியதே தான். எக்ஸ்ட்ராவாக இந்த பேட்டரி செக்ஷன் மட்டும் அடிஷ்னலாக இருக்கும் இந்த ஏசி டிசி பல்பில். ஸோ இந்த ஏசி டிசி பல்பை எல்இடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகமாக கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இதோட வரவேற்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் வந்து கரண்ட்லாம் போயிட்டுருக்கிற சமயத்தில் கிராமங்கள்லலாம் வந்து இந்த பல்போட பங்களிப்பு ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பல்பை வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு படி மேலே போனோன்னா நீங்கள் வந்து இந்த ஏசிசி பல்பை கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி பண்ணலாம். அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரீச் அடையும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக் அப்படின்னா நம்ம சேனலை பற்றின ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் எல்இடி பல்ப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜென்டாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கு அப்கமிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்ட் தான். ஒரு ஒரு சீரீஸாக பண்ணலான் இருக்கோம். முதல்ல வந்து இந்த எல்இடி பல்ப் பிஸ்னஸை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பல பேரை நம்ம வந்து அதற்கு வந்து நம்ம ஆயத்தப்படுத்திட்டு நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பிஸ்னஸில் இறங்கலான் இருக்கோம் நெக்ஸ்ட் சீரீஸாக. இதே மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸையும் சும்மா பேருக்கு 2-3 வீடியோ போட்டு போகாமல் அதை ஒரு குறிக்கோளாக கொண்டுட்டு போயிட்டு அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்க்கு போகலான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சேனலில் அப்கமிங் டேஸில் நிறையா வீடியோஸ் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.